Hi friends, welcome to Rare Coins and Rare Currency YouTube channel. இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 5 rupee coin பத்தி பார்க்க போறோம். இங்க பாருங்க இதாங்க அந்த 5 rupee coin. இதுக்கு பின்னாடி ஒருத்தர் பிக்சர் போட்டுருக்கு பாருங்க. இது யாருன்னு உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியல. இப்போ நான் இதை பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். இந்த காயின் நீங்க சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியே சில பேர் பார்த்திருந்தாலும் இந்த காயின் பற்றி தெரிஞ்சிருக்க விரும்ப மாட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த காயின் பார்த்தீங்கன்னா இந்தியாவோடது. இது நம்ம ஃப்ரெண்ட் சைடு பார்த்தாவே தெரியுது இது இந்தியாவோடதுன்னு. அதுக்கப்புறமா இந்த காயினில் வந்து இந்த காயினோட சர்க்கிள் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் இந்த காயினோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிவ் கோமம்பரேட்டிவ் காயின். இந்த சர்க்குளோட டைப் இந்த சர்க்கிளோட டைப்பு சர்க்குலேட்டிவ் கோமம்பரேட்டிவ் காயின். இந்த சர்க்கிளோட டைப் வந்து அதுக்கப்புறம் இதோட இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2012. இங்கே எழுதியிருக்கு இதோட இயர் 2012. அதுக்கப்புறம் இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 rupees தான். இப்போ சொல்லிட்டு இருக்கனால இதோட வேல்யூ 5 rupees மேலே போகாது. சப்போஸ் இது 2-3 வருஷத்துக்கு அப்புறம் செல்லாமல் போச்சுன்னா இது 25 rupees 50 rupees அந்த மாதிரி போகும். அதுக்கப்புறமா இது கரன்சி. இந்த ருப்பே வந்து எப்போ உருவாச்சுன்னு உங்களுக்கு சில பேர் தெரியாது, சில பேர்த்துக்கு தெரியும். நான் இப்போ தெரியாதவங்களுக்கு இப்போ தான் சொல்ல, தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறேங்க. இந்த ருப்பே வந்து எப்போ உருவாச்சுன்னா 1957 இந்த ருப்பே உருவாச்சு. 1957 சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம். அதுக்கப்புறமே இது வந்து நிக்கல் பார். இந்த காயின் இந்த மெட்டல் வந்து நிக்கல் பார். இந்த மெட்டல் வந்து அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிக்காது. அதுக்கப்புறம் சில்வர் மாதிரி, ஆனால் நிக்கல் கொஞ்சம் லோ ரேட் தான் இந்த நிக்கல். அதுக்கப்புறமா இதோட வெயிட் 6 gram. இதோட வெயிட் 6 gram. அதுக்கப்புறமா இதோட டயாமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23 மில்லிமீட்டர். இதோட டயாமீட்டர் இதோ இது டயாமீட்டர் 23 மில்லிமீட்டர். அதுக்கப்புறமா இதோட திக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.9 millimeter. இதோட திக்னஸ் வந்து 1.9 millimeter. ஓகேவா, ஷேப் பார்த்தாவே தெரியுது இதோட ரவுண்டுன்னு. அதுக்கப்புறமா இது எதற்காக 2012 இந்த பின்னாடி வந்து இவரோட ஃபோட்டோ போட்டு இந்த காயின் வெளியிட்டிருக்காங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து நேரு மொத்தலால் நேரு. இந்த காயின் பிக்சர் வந்து மொத்தலால் நேரு. இவரோட 150th anniversary ஆஃப் மொத்தலால் நேரு. இது வந்து 150 years ஆஃப் ஆனிவர்சரி. 150th year ஆஃப் ஆனிவர்சரி அப்போ இந்த காயின் இவருக்காக வெளியிட்டிருக்காங்க. 150th anniversary. ஓகே, இந்த 150th anniversary அப்போ இந்த காயின் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த காயின்ல இங்கே எழுதி என்ன எழுதியிருக்குன்னா 150th birth anniversary ஆஃப் மொத்தலால் நேரு அப்படின்னு இங்கே எழுதியிருக்கு. இவரோட 150th பிறந்த நாள் அப்போ இந்த காயினை வெளியிட்டிருக்காங்க 2012. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் ஒரு காயின் கலெக்டராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.